குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக அப்புறம் ரொம்ப வீரியமாக திமுக எதிராக செயல்படுறாரு குறிப்பாக நடைபாதை எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரிக்க முடியாத சில விஷயங்கள்ல ஒன்று வந்து திமுகவும் ஊழலும் ரெண்டுமே இணைந்தே இருக்கும் ஒட்டி பிறந்த இரட்டை செல்வதாகவே இருப்பாங்க டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றை விட டூ வந்து ரொம்ப அதிகமான வீரியம் இருக்குது தாக்கம் அதிகமாக ஏற்படுத்துங்கிறத பார்க்குறோம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஊழலே பார்த்தவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடினா சில்லற சில்ட்ரகாசா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த டார்கெட் சிவசங்கர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாமா சார் நிச்சயமா அவர் ஒரு பெரிய பெட்டியை கொண்டு போய் ஆளர்கிட்ட கொடுத்துருந்தாரு அவ்வளோ ஃபைல சார் அது வந்து ஒரு ஒரு குறியீடாகவும் பார்க்கலாம் திமுக வந்து இந்த நூறு நாட்கள் கடந்த இந்த யாத்திரையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல நிச்சயமா அது வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அசோக் வந்து தப்பிச்சு போயிட்டாருங்கிற தகவல் தான் வருது டெல்லியில் லாபி பண்ண பார்த்தாரு சுப்ரீம் கோர்ட்லேயே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாரு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை வந்து இன்று வந்து தொடங்கி இருக்கிறது அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம்லாம் தொடங்கிட்டு இருக்கும் அந்த பாத யாத்திரை தமிழக அரசியலில் இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறீங்க நிச்சயமாக இப்போ எதிர்கட்சியோட வியூகம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் ஆளுங்கட்சியோட அந்த செயல்பாடு இருக்கும் அப்போ எதிர்கட்சி ரொம்ப வீரியமாக செயல்படுறாங்க குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவில் தலைவரானதுக்கப்புறம் ரொம்ப வீரியமாக திமுகக்கு எதிராக செயல்படுறாரு குறிப்பாக நடைபாதை எல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா மக்களோட அதிக நேரங்கள் கொடுக்க முடியும் இப்போ கட்சி தலைவராக ஒரு மாவட்டங்களுக்கு போய் ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறத விட நடைப்பயணத்தில் போகும்பொழுது அதிக நேரம் அந்த மாவட்டங்களில் பயணிக்க முடியும் பல பேரோட பேசிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறையா தகவல் கிடைக்கும் நிறையா பேரை சந்திக்கலாம் அப்போ வந்து அதோடய இம்பேக்டே அதிகம் அது எந்த கட்சி பண்ணாலும் சரி அது சோட யாத்திரையாக இருக்கலாம் இல்லை நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சதாக இருக்கலாம் இல்லை நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு பண்ணதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு தாக்கம் ஏற்படுத்துங்கிறது மாற்றுக்கிறதுல அதில் எடுத்துகிட்டு வைக்கக்கூடிய என்ன நோக்கத்துக்காக போகிறாரு அதில் என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்குங்கிறது தான் அப்போ குறிப்பாக இப்போ ஊழல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக எடுத்துகிட்டு போகிறாரு நிச்சயமாக பிரிக்க முடியாத சில விஷயங்களில் ஒன்று வந்து திமுகவும் ஊழலும் ரெண்டுமே இணைந்தே இருக்கும் ஒட்டி பிறண்டை இரட்டை செல்வதில் இருப்பாங்க அவர்களுடைய கடந்த இருந்தே ஆட்சி அமைச்சு முதல் முறை ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத திமுக அரசே இல்லை அப்படிங்கிற அப்படி தான் இருக்குது அதில் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றை விட டூ வந்து ரொம்ப அதிகமான வீரியம் இருக்குது தாக்கம் அதிகமாக ஏற்படுத்துங்கிறத பார்க்குறோம் ஏன்னா முதல் ஃபைலில் கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றை விட ரெண்டு தாக்கம் குறைவாக இருக்குது ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்காமல் டைரெக்டாக வந்து ஆளுநர் சந்திச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ட்விட்டரில் இப்படின்னு சொல்கிறாங்களே சார் சில நேரம் திறந்திருக்க கையை விட மூடி இருக்க கை தான் பயத்தை அதிகமாக உருவாக்குன்னு சொல்லலாம் ஏன்னால் கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலேன்னு அப்போ இவரோட அமைதிக்கான காரணம் என்னங்கிறது திமுக கழகத்தில் இருக்கிறாங்க நம்ம மாதிரி ஃபைல்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொத்துப்பட்டியல் வெளியே வந்துச்சு இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு இங்கேன்னு அது பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயங்களும் சில இருந்துச்சு அதனால் வந்து அதை விட ஏன்னா அதில் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எங்கள் ஊழல் நடந்திருக்கு எவ்வளோ ஊழல் என்ன மாதிரி ஸ்கீம்ஸு அப்படிங்கிற பெரிய டீட்டெயில்டு இல்லை சொத்துக்கள் இருக்குது இத்தனாயிரம் கோடி அப்படிங்கிறது தான் அது மேலோட்டமாக போயிடுச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி ஊழலே பார்த்தவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி சில்லற சில்லறை காசா மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த ஊழல் வந்து ரொம்ப கிறிஸ்பா இருக்குங்கிறத பாக்குறோம் குறிப்பா ஒரு மூணு துறையில போட்டுருந்தாரு புள்ளி விவரங்களோட ஆதாரத்தோடு போட்டிருக்கும் பொழுது அதோட பேசுபொருள் ஆகிட்டு இருக்குது பொதுமக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்குது அப்போ திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவாக இருக்குது அதாவது எல்லா எல்லா கட்சிகளுமே குற்றச்சாட்டு எழுப்புவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது ஆளுங்கட்சியை நோக்கி எல்லாருமே குற்றச்சாட்டு வைப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் சர்க்கார்னு சொல்லலாம் ரஃபேல் ஊழல்னு சொல்லலாம் ராஜீவ்காந்தி காலத்தில் கூட போஃபர்ஸ் ஊழல் இருக்குது நம்ம வாஜ்பாய் காலத்தில் இது சவுப்பட்டி ஊழல்னு குற்றச்சாட்டுகள் எல்லார் மேலேயுமே வைக்கப்படும் ஆனால் அதை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா ரஃபேல் ஊழலை வந்து மக்கள் அங்கீகரிக்கலை அதை வந்து புறந்தள்ளிட்டாங்க ஏன்னா மோடி அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் ஊழல் செய்ய மாட்டார் அப்படின்னு கடந்த கால அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்கும் பொழுது ரஃபேல் ஊழலை மக்கள் வந்து புறந்தள்ளிட்டாங்க அதே மாதிரி திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா கடந்து போகலை அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க ஏன்னா திமுகனாலே ஊழல் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து மக்களுக்கு இல்லை அதனால குற்றச்சாட்டு வச்சாலே மக்கள் வந்து நம்புற கூட நம்பக்கூடிய சூழல் ஏன்னா நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த பூச்சி மருந்து ஊழலெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது பூச்சு பூச்சி மருந்து ஊழல் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலையும் விடாமல் இருக்கிறாங்க அதாவது போலி கம்பெனிகளில் போலி கம்பெனி பேரை தொடங்கி அதில் ஊழல் செய்கிறதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய கம்பெனி பேர்லையே போலியாக இவங்க ஆவணம் தயாரிச்சிருக்காங்கன்னா அப்போ எந்த ஒரு ஆணவத்தில் இருக்கிறாங்க யார் நம்மளை கேள்வி கேட்க போகிறாங்கிற ஒரு திமிரில் தான் இதை பண்ணியிருக்காங்கங்கிறது மக்கள் பார்த்துக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் அடுத்த டார்கெட் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்போ டிஎம்கேஃப் எஸ் டூ பாயிண்ட் டோவில் வந்து சிவசங்கர் பற்றியான சில ஆவணங்கள் ஊழல் செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆவணங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க அடுத்த டார்கெட் அதாவது அண்ணாமலையாளருடைய அடுத்த டார்கெட் சிவசங்கர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாமா சார் நிச்சயமாக அவர் ஆல்ரெடி வந்து போக்குவரத்து துறையினாலே வந்து போக்குவரத்து யாரெல்லாம் வச்சுருந்தாங்களோ அவங்கலாம் வந்து எப்போ பார்த்தாலும் சிக்கல்லேக்கும் பிரச்சனைக்கும் ஆளாகிறாங்க குறிப்பாக அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரும் ஒரு காலத்தில் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருந்தார் அன்னைக்கு அவர் மாமியார் பேரில் வாங்கி போட்ட சொத்து இன்றைக்கும் அவருக்கு பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சு அடுத்து பார்த்தோம்னா துறையில் லஞ்சம் வாங்கி இப்போ உள்ள சிறை சென்று இருக்கிற நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் இப்போ மூணாவதாக இப்போ சிவசங்கர் அவர்களாக இருக்கட்டும் இதற்கிடையில் இதை இந்த இதே துறையை வந்து வச்சுருந்த ராஜகண்ண பண்ணனுக்குமே சிக்கல் இருக்குது அவரு இருந்த காலகட்டத்துலேயும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி போக்குவரத்து துறையினாலே சர்ச்சைக்கும் போக்குவரத்தையும் பிரிக்க முடியாத அளவு இருக்குது அதே மாதிரி மின்சாரத்துறை டாஸ்மாக்குமே கூட சர்ச்சைகள் இருக்க தான் செய்யுது இப்போ சிவசங்கர் அவர்கள் இந்த மாதம் கோட்டா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோட்டா அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்ரெடி ரெண்டு பேர் முடிச்சுட்டாங்க இப்போ ஆகஸ்ட் மாசத்துக்கான கோட்டாவா சிவசங்கர் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இன்னும் மிக மிகப்பெரிய பட்டியல் இருக்குது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பட்டியலாக வெளியே வருங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ அடுத்தடுத்து இந்த ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுமா சார் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நிச்சயமாக வந்து ஒரு பெரிய பட்டியலே இருக்குது அப்படிங்கிறாரு ஒவ்வொரு துறையுமே இதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க ஒரு பெரிய பெட்டிய குண்மையை ஆளு கிட்ட கொடுத்திருந்தாரு ஆமாம் சார் அது வந்து ஒரு ஒரு குறியீடாகவும் பார்க்கலாம் அதில் வந்து அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குங்கிறது ஒரு குறியீடு ஒரு குறியீடாக பார்க்கலாம் கொள்ளையை அடிச்சுட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு குறியீடாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் நிச்சயமாக அது பேசும் பொருளாக இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் மத்தியில் திமுகவை பற்றின ஒரு இந்த ஊழலை பற்றின பேச்சுவார்த்தை இருக்குது இப்போ ரெண்டு வருஷத்துலேயே இவ்வளோ ஊழலா அதுவும் குறிப்பாக நம்மளாம் சொல்கிறது கூட அரசியல் பழிவாங்கல் கால் புணர்ச்சின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க திமுக அமைச்சரே பிடிஆரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாரு முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்கன்னு அதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய பேசு பொருளாக இருக்குது அதே அவங்க ஏற்றுக்கிற விதமாக பிடிஆர் அவர்களுக்கு பதவி இறப்பு பதவி இறக்கம் செஞ்சாங்க அவரை வந்து போய் இருந்து கொண்டு போய் ஐடி ஸோ இதெல்லாம் வந்து அவர்களே வந்து அதை அங்கீகரிச்சாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு பெரிய பேசுவோர் ஆயிடுச்சுங்கிறது உண்மை இப்போ இந்த யாத்திரையில வந்து பாஜக சில கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க குறிப்பாக வந்து அதிமுகவுக்கு அழை அழைப்பு கொடுத்துருந்தாங்க அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல ஆர்பி உதயகுமார் அவர்கள் போகிறாங்க அதே போல் இருந்து தேமுதிக அழைப்பு கொடுத்துருந்தாங்க இருந்து பிரேமலதா அவர்கள் போகாமல் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சில நிர்வாகிகளை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க பாஜகவுக்கு அந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் முக்கியத்துவம் கொடுக்கலையா சார் இந்த ப இந்த பயணம் அந்த அளவுக்கு செல்படியாகாது என்ன நினைக்கிறாங்க மற்ற கட்சிகள் இந்த பயணத்தை பற்றி இல்லை இப்போ இது என்னென்னு பார்த்தாலும் இப்போ பாஜக தன்னை வளர்த்துக்கிறதுக்காக எடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இப்போ மக்கள் நலன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் இது பாஜகவுக்கு தான் ப போக போகுது அப்போ என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இதில் பெரிய உடன்பாடு இருக்க வாய்ப்புகள் இல்லை அது யதார்த்தம் அது சுயநல அரசியலில் அவங்க கட்சி சார்ந்து பொழுது பிஜேபிக்கு ஒரு ஏன் ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கணுங்கிறது கூட்டணி கட்சிகள் நினைக்கிறது நம்ம வந்து புரிய புரிந்து கொள்ளக்கூடியது தான் அவர்கள் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல அவங்க கட்சிக்கான இப்போ பாமக இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுக இருபதாம் தேதி மாநாடு நடத்த போகிறாங்க ஸோ அவர்கள் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க ஒரு கட்சி அதற்கு அதிமுக கலந்து முக்கியமான தலைவர் ஆர்பி உதயகுமாரும் முக்கியமான ஒருத்தர் அவர் கலந்துருக்காரு தேமுதிக அவர்களோட அவர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் கூடிய முக்கிய நபர்கள் அனுப்புறேன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களோட பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நிச்சயமாக அது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆனால் இந்த பயணம் வந்து ஒரு நூற்றி அறுபத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களும் ஒவ்வொரு தொகுதி வரியாக போகிறார் அப்படிங்கிறப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் கவர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முடிவு மக்களை நிறைய சந்திக்கலாம் நிறையா அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசுறதுக்கு இதுதான் வந்து ஒரு சரியான போக்காக இருக்கும் ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு தொகுதியில் இருக்கிறத விட ஒரு நாள் ஃபுல்லாக அந்த தொகுதியில் போகும்போது இன்னும் ஏன்னா இப்போ மதியம் நேரங்களில் சந்திக்க முடியும் அந்த வெயில் டைமில் வந்து எல்லாத்தையும் சந்தித்து பேசுகிறதுக்கு அங்கே உள்ள மக்கள் வந்து பேசுறதுக்கு குறைகளை சொல்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ரெண்டு வருஷம் திமுக மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை என்னென்னா எல்லா அரசியல் கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனால் திமுகவில் குறைகள் மட்டுமே இருக்குங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தேன் எடுக்கிறவன் புரங்கை நக்காமல் இருக்க மாட்டான்னு ஊர்களை பழமொழி சொல்லுவாங்க திமுக காரங்க வந்தாங்கன்னா தேனும் புரங்கை மட்டும் இல்லை மொத்த தேன் கூட்டையும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது அமித்ஷா அவர்கள் போகிற வரைக்கும் கரண்ட்டு மட்டும் கட் பண்ணிட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது கரண்ட்டு கட் பண்ணிட்டாங்க சென்னைக்கு வரும்பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை எழுந்தது அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து அமித்ஷா அவர்களை திமுக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாமோ சார் நிச்சயமாக அமித்ஷா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் கொஞ்சம் கராரான அரசியல்வாதி தான் அடிக்கடி உதைக்குவது தான் அவரோட பாணி என்ன எதிர்கட்சி செய்கிறாங்களோ அதுக்கு திருப்பி அதை செய்வார் ஸோ அந்த மாதிரி வாஜ்பாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பொலிட்டீஷியன் தன்னோட ஆட்சி போனாலும் பரவாயில்ல கூட்டணியில் இருந்த திமுகவோட ஆட்சியை கலைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு பாலிசியான வச்சுருந்தார் ஆனால் அமித்ஷா அவர்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப் ஏன்னா சில நேரங்களில் இந்த தர்ம சத்திரிய தர்மத்தை கடைப்பிடிச்சா எதிரி எதிரியை வந்து அந்த தர்மத்தை கடைப்பிடிக்காட்டி தோற்று தான் போகணும் பாரத தேசம் பார்த்துருக்கு அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி தான் வந்து இந்த கொரிலா யுத்தத்தை வச்சார் இந்த தர்மம்லாம் இவனுக்கு புரியாதவன்ட்ட புரியாத பாஷையில் பேசி ஒன்றும் இல்லை அவனுக்கு எந்த பாஷையில் பேசினா புரியுமோ அதே பாஷையில் பேசணும்னு சத்திரபதி சிவாஜி ஒரு முடிவெடுத்தார் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் ஒரு இதில் இருக்கார் ஸோ என்ன பண்ணாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதனால் கொஞ்சம் பயமும் கலக்கமும் திமுக இருக்குது போன முறை அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு அமைச்சரை தூக்கிட்டாங்க ஸோ இந்த தடவை வந்துட்டு போகிறாரு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயமும் பதட்டமும் அவர்களுக்கு இல்லாமல் இல்லை குறிப்பாக ராமேஸ்வரத்தில் வராங்க நம்ம சொன்னமே அங்கே இந்த ரா இவர் நம்ம ராஜகண்ணப்பன் அவர்கள் கூட இந்த ராமநாதபுரம் தான் எம்எல்ஏவாக வந்திருக்காரு ஸோ அங்கே அடுத்து அவரை கூட தூக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்கங்கிறது தெரியுது ஓகே இப்போ இந்த ப நடைப்பயணம் வந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேல போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இடையில வேற தலைவர்கள் இந்த பயணத்துல வந்து கலந்துக்க வாய்ப்பு இருக்கா சார் முதல் அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா பிஜேபி எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து மக்கள் பணி செய்கிறாங்க நம்ம அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல சில பேருக்கு பிஜேபி பிடிக்காது சில பேருக்கு கொள்கையை பிடிக்காது ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லப்படும் சில குறைகள் இருக்கலாம் பிஜேபி நூறுக்கு நூறு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்னு சொல்ல முடியாட்டி கூட எண்பது சதவீதம் மக்கள் பணி செய்கிறாங்க ஒரு குறை இல்லாத ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி இருக்குங்கிறத கருத்தே இல்லை இப்போ காங்கிரஸ் ஏன் தோகுது அப்படின்னா அமேதி தொகுதி எடுத்துக்குவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ராகுல் காந்தி ஜெயிச்சார் அது அவங்க குடும்பத்தோட பாரம்பரியமான தொகுதி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயிக்கிறார் ஸ்மிதி ராணி தோற்குறாங்க அப்புறம் அந்த அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அமேதி தொகுதிக்கு ராகுல் காந்தி போகவே இல்லை ஆனால் ராணி அங்கேயே தங்கி அங்கே மினிஸ்டராவும் இருந்து தொடர்ந்து அஞ்சு வருஷம் வேலை செய்கிறார் அப்போ அது மூலியமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்மிதி ராணி ஜெயிக்கிறாங்க தோற்கடிக்கப்படுறார் தோற்கடிக்கப்படுறாரு இதுதான் அவங்களோட வியூகம் ஒவ்வொரு வீடாகவும் ஒவ்வொரு மக்களையும் தெரிஞ்சு வச்சு அந்த மக்கள்கிட்ட தேவையான செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மீண்டும் அந்த மக்கள் ஸ்மிருதி ரானி ஜெயிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி தான் பிஜேபி தொடர்ந்து வேலை செய்யுது காங்கிரஸ் அந்த வேலை செய்யாதனாலதான் தோக்குறாங்க ராகுல் காந்தியே தூக்குறார் கட்சியோட முக்கியமான தலைவரே தோக்குறாருன்னா அவர்களோட செயல்பட அந்தளவுக்கு குறைவாக இருக்குது அதே மாதிரி இப்போ பிஜேபி வந்து முந்நூற்றி மூணு சீட்டு ஜெயிச்சாங்க இப்போ நூற்றம்பது சீட்டு எக்ஸ்ட்ரா ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்கே ரொம்ப கவனம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ரெண்டு தொகுதிக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எந்தெந்த தொகுதியெலாம் பலவீனமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மாதத்திற்கு ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவோ முக்கிய அமைச்சர்கள் வந்துட்டு இருக்காங்க அந்த குறைகளை கேட்டு அந்த மக்களை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் போய் நாற்பது தொகுதிக்கும் முக்கியமான அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் அந்த தொகுதிக்கு வருவாங்க இந்த நடை நடைப்பயணத்தில் அவர்களோட கலந்துக்குவாங்க அப்படிங்கிற தகவல் வருது நிச்சமும் முக்கியமானவர்கள் வருவாங்க இது யாத்திரை முடிச்சிருக்கேன் பிரதமரே வராரு அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆகும் அது அமித்ஷா வராருங்கிறப்ப இது வந்து எல்லாருமே ஒரு க பதட்டத்தோடையும் இருக்காங்கிறதில் மாற்றக்கிறதே இல்லை ஓகே சார் இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் நடைப்பயணத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த நடைப்பயணத்தினால் பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கே எதனா வந்து இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் இல்லை இப்போ கூட்டணி கட்சிகள் எப்படின்னா இப்போ எல்லா கட்சியுமே தங்களோட கட்சியை ஆட்சிக்கு அதிகாரத்தை கொண்டு வரணும்னு தான் பார்க்குறாங்க கூட்டணிங்கிறது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் இப்போதிக்கி ஓட்ஸ் ஓ ரெண்டு கட்சி கட்சிகள் இருக்கக்கூடிய ஓட்டை வந்து பகிர்ந்துக்கிட்டு ஒரு சீட் சாரிங் வச்சுக்கிட்டு எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் கூட்டணியில் கொள்கைன்னு ஒரு பெருசு கிடையாது எந்த கட்சிக்குமே அது யாராக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி சிவசேனாவாக இருந்தாலும் சரி அதிமுக திமுக காங்கிரஸ் எடுத்தாலுமே பெரிய கொள்கை கூட்டணியெலாம் வைக்க முடியாது ஏன்னா எல்லா கட்சிக்கும் கொள்கை முரண்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வெற்றி தான் ஒரு இலக்காக இருக்கும் ஆனால் இப்போ க ஆனால் பிஜேபி வந்து கூட்டணியில் மட்டுமே பயணிக்கும் எந்த கட்சியுமே கூட்டணியில் மட்டுமே பயணிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்தவங்க முதுகில் சவாரி செய்கிறது எந்த கட்சியுமே விரும்பாது அந்த அடிப்படையில் பிஜேபி தன்னை வலுவாக்கி தன்னோட ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிற முயற்சியில் போய்கிட்டு இருக்காங்க அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு கலக்கம் இருக்கலாம் ஏன்னா பிஜேபி வளர்ந்துருமோங்கிற ஒரு அச்சமும் பதட்டமும் இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை ஒரு அது ஒரு ஒரு கட்சி எச்சரிக்கை உணர்வா தான் இருக்கும் ஆனால் பிஜேபி கொண்டு போகிறாங்கிறது நடைப்பயணத்தோட முடிவில் தான் தெரிய வரும் சோசியல் மீடியா இல்லாத காலங்களிலேயே வந்து பல பாத யாத்திரைகளை வந்து இந்தியா வந்து பார்த்திருக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்திச்சு ஆந்திராவில் கூட நம்ம பார்த்துருக்க முடியும் இப்போ சமீபத்தில் நடந்த பாத யாத்திரையாக நம்ம பாரத் ஜோடோ யாத்திரை வந்து பார்க்கலாம் இப்படி சோசியல் மீடியா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலத்தில் அண்ணாமலையாருடைய இந்த பாத யாத்திரை இன்னும் ஒரு பெரிய அளவில் மக்கள்கிட்ட செல்வாக்க வந்து பாஜக ஏற்படுத்தும் அப்படின்றத நம்புகிறாங்களா பிஜேபி திமுகவாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி நம்ம இந்த பா முயற்சியும் பாத யாத்திரையும் வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாது பாரத் ஜோடோ யாத்திரை எந்த பயனும் அளிக்கலையும் நம்ம வந்து முட்டு முதலாக புறந்துள்ள முடியாது அதில் என்னென்னா அந்த தலைவர்கள் கருத்து இல்லை ஏன்னா அவர்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு தலைவர்களாக இருக்கும் பொழுது அரசியல் கட்சியோட தலைவர் ஒரு பெரிய வேலை சுமையில் இருக்கும் எதிர்கட்சிகளை ஆளு கட்சிக்கு எதிராக இருக்கணும் இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியை சமாளிக்கணும் இந்த மாதிரி மாற்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் மக்களோட நெருங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அவர்கள் மக்கள் குரல் மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க ஆனால் மக்களோட டைரக்டாக கான்டாக்ட்ல வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் கட்சிக்காரங்களே அதிகமாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்போ இந்த மாதிரி யாத்திரைகள் மூலிமா மக்களோட மக்களாக பொதுமக்களோட சாமானியர்களோட ஒன்று ஒன்றா போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அதன் மூலிமா சரியான பாலிசிஸை எடுக்க முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு நிலவரம் ஏன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்கிறத கிரவுண்டில் போய் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பாத யாத்திரை இருக்கும் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் இதில் ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் இது அரசியல் ரீதியாக எடுக்கிறாங்களா இல்லை என்ன எடுக்கிறாங்கிறத தாண்டி மக்களுக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு பார்த்தா நிச்சயமாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஊழல் ஊழலுக்கு எதிரான ஒரு முழக்கமாக இருக்குங்கிறது நம்ம வரவேற்க வேண்டிய சூழல் இருக்குது திமுக வந்து இந்த நூறு நாட்கள் கடந்த இந்த யாத்திரையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமாக அது சா வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா அது ஆளுங்கட்சியோட தர்மமாக என்னென்னா எதிர்கட்சியை முடக்கிறதுங்கிறது ஒரு அது யுத்தியாகவும் யூகமாகவும் பண்ணலாம் அதுதான் அவர்களோட அவர்கள் செய்வாங்க வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது இந்த நூற்றம்பது நாள் யாத்திரையை வந்து சிறப்பாக நடத்தி முடிக்க வந்து திமுக உதவி செய்யறதுனால அவங்களுக்கு தான் ஆபத்து அதனால அதை கட்டாயம் செய்ய விட மாட்டாங்க வழக்குகள் போடுவாங்க இதுக்கு முன்னாடி பேசினதெல்லாம் எடுத்து அவதூறு வழக்குகள் அலைய விடுறது அப்புறம் ஏதாவது தேவையில்லாத சர்ச்சைகள் சிக்கல்கள் சமூக விரோத செயல்பாடுகள் கூட நடக்கலாம் தேவையில்லாத போராட்டங்கள் வன்முறைகள்லாம் கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு வெற்றிகரமாக முடிக்கிறாங்கிறது இந்த எதிர்கட்சிக்கான சவால் பாஜக அதை வந்து சிறப்பாக கையாளப்புமா இல்லையாங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாங்கன்னா ம எந்த பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் பாஜக அதை சிறப்பாக செஞ்சால் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும் திமுகவுக்கு ஒரு சரிவை கொடுக்குங்கிறது மாற்றுக்கிறதே இல்லை சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு இந்த பாதயத்தையை பற்றி அண்ணாமலை அவர்கள் உடல் பயிற்சிக்காக இப்படி போயிட்டுருக்காரு இருக்காரு பீச்சில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சீமான் தன்னுடைய அந்த வந்து கிண்டல் பண்ணுறாரு அது எப்படி பார்க்குறீங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதாக இருக்கும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கட்சி முயற்சி பண்ணுறாங்கன்னா அது நம்ம வரவேற்கணும் அது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு தத்துவத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அப்போ சீமான் அவர்கள் வந்து கட்சியை பிடிக்குது இப்போ நம்மளும் அதான் சொல்கிறோம் பிஜேபியை பிடிக்கிது பிடிக்கலைங்கிறது மாற்றுக்கிறதுல அவரோட எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் நம்ம ஆதரிக்கணும் வரவேற்கணுமா வேண்டாம்மா இப்போ ஊழலுக்கு எதிரான ஒரு விஷயம் பண்ணும்பொழுது நிச்சயமாக வரவேற்கணும் இப்போ அவர்கள் வந்து ஏதாவது அவங்களோட ஐடியாலஜிக்காக கொண்டு போகிறாங்க இல்லை அவரோட இப்போ நம்ம ஒரு ஹிந்துத்வாக்காக பண்ணுறோம் இல்லை வந்து நாங்கள் ராமர் கோயில் கட்டத்துக்காக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மணிப்பூருக்கு பேசாத அண்ணாமலை அவர்கள் இதுக்கு மட்டுமா பேசுகிறாரு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம மாநிலத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நம்ம பேசியாகணும் எல்லா விஷயமும் பேசணுங்கிறது அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடு பற்றி எரியுது நம்ம வீட்டை தான் நம்ம பார்க்க முடியும் பக்கத்து வீடை வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டை அணைச்சிட்டு தான் பக்கத்து வீட்டுக்கு போக முடியும் பக்கத்து வீடு மட்டும்தான் எரியுது நம்ம வந்து சுபிச்சமாக இருக்கோம்னா அதை தப்பு தமிழ்நாட்டில எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதே கேக்குறதுக்கே நமக்கு இங்கே நேரம் பத்தல மணிப்பூர வந்து அது பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அங்கே எதிர்கட்சிகள் இருக்குது தேசிய அளவில் எதிர்கட்சிகள் இருக்குது அவர்கள் பார்க்குறாங்க அமித்ஷா இருக்காரு மோடி இருக்காங்க மற்ற உள்துறை அமைச்சர் இவர் ராணுவ அமைச்சர் இருக்காங்க மற்ற எல்லோருமே அதை கவனம் கொடுத்துட்டுருக்காங்க அண்ணாமலைக்கான கொடுக்கப்பட்ட வேலை தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு பயணம் அவர் தேசிய தலைவராக இருந்தால் அதுக்கான கருத்து சொல்ல போகிறார் இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி மாநில தலைவர் தான் அவர் எல்லைக்கு உட்பட்டு தான் அவர் வேலை செய்ய முடியுமே தவிர அண்ணன் சீமான அவர்கள் சர்வதேச அரசியல் பேசுவார் அது அவரோட அவர் வேணா தன்னை வந்து பெரிய இதாக காட்டிக்கலாம் அது தப்பு இல்லை அது அவருக்கான ஒரு இது

நான் அண்ணாமலேயே அவர் கொடுக்கப்பட்ட பணியை தான் செய்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக வந்து செந்தில் பாலாஜ் அவர்கள் ஜெயிலில் வந்து சொகுசு வாழ்க்கை வாழறாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி சார் இருக்கார் ஜெயிலில் நல்ல நல்லமாக நல்லமாக தான் இருக்காரு பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றாருலாம் தகவல் வருது இல்லை ஒரு பங்களா வாழ்க்கையில் வாழற மாதிரி வாழ்கிறாருன்னு சொல்லலாம் அது அது எப்பயுமே ப பணங்களை மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச எல்லாருமே வந்து ஜெயில் வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி கிடையாது என்ன நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் நாலு சோத்துக்குள்ளே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் உண்மையாலுமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காரா இல்லை சுதந்திரமாக வெளியே சுற்றிட்டுருக்காரா இருக்காரா வந்து நமக்கு யார் போய் பார்த்தா உண்மையாலுமே மேலுமே அவர் புழல் சிறைக்கு கொண்டு போனாங்களாங்கறது கூட நம்ம யாருமே பார்த்தோமா எனக்கு தெரியல எந்த விஷயம் நான் பார்க்கல ஒருவேளை நீங்க பார்த்தீங்களா இல்லை மக்கள் பார்த்தாங்களான்னு தெரியல இல்ல ஆம்புலன்ஸ் கூட்டு போச்சு ஆம்புலன்ஸ் போச்சு அப்படி செந்தில் பழத்து தான் போனார்கிறது உத்தரவாதம் தெரியல ஏன்னா கைது செய்யும் பொழுது அவ்வளவு வீடியோஸ் வந்துச்சு அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு இருந்த வீடியோலாம் வந்துச்சு அவரு அப்புறம் முதலமைச்சர் பார்த்த ஃபோட்டோஸ்லாம் கூட வந்துச்சு காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு போனதுல இருந்து அவர் சிகிச்சை செய்யப்பட்டாரா இல்லை அது ஒரு ஒரு புகைப்படம் கூட வரல நான் அதாவது ஹேபிஸ்கார்பஸ் ஸ்கார் வேறு போட்டாங்க ஆட்கொணவர் மனு கண்ணு முன்னாடி இருக்கிறவருக்கு ஆர்கொணவர் மனு போட்டாங்க க அவங்க அவங்க ம மருத்துவமனையில் தான் இருந்தாங்க ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்தார் அப்புறம் காவிரி அவங்களுக்கு பிடிச்சமான காவிரி மருத்துவமனைக்கு போனார் அதுக்கெல்லாம் ஹேபிஸ் கார்பஸ் போட்டாங்க இப்போ நாம தான் ஹேபிஸ் கார்பஸ் போடணும் எங்கள் அமைச்சர் எங்கே ஏன்னா எங்கள் வரி அவருக்கு இன்னும் வேற அமைச்சராக வச்சுருக்கீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக வேறு பல்லு இல்லாத பாட்டி மாதிரி முள் இல்லாத கடிகாரம் மாதிரி இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஒன்று வேற வச்சுக்கிட்டு எங்களோட வரி எடுத்து சேர்த்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் எங்கள் கண்ணில் காட்டுங்க இருக்காரா இல்லை எதாவது பண்ணிட்டீங்களான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு இதுவும் போயிட்டுருக்கு ஏ கிளாஸ் கைதிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் அதிகமாக இந்த மாதிரி வழக்கில் போக போகிறது நம்ம தான் சரி அட்லீஸ்ட் அவனுக்கு ஏதாவது நல்லது செய்வோம் அப்படின்ற எண்ணத்தில் ஏ கிளாஸ் சிறைவாசின்னு தப்பு செஞ்சு உள்ளே போகிறவனுக்கு என்ன ஏ கிளாஸு பி கிளாஸு அப்போ பணம் இருக்கவன் ஏ கிளாஸில் போகலாம் பணம் இருந்து தப்பு செஞ்சுட்டு போனால் உள்ளேயும் சொகுசு வாழ்க்கை வாழலாம் பணம் இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு வைத்து பசிக்காக ஒரு திருடிட்டானா அவனை வந்து சொல்லணும் தேரத்துக்கு ஆளாக்குறீங்க மக்களை அடித்து பிடுங்கி சம்பாரிச்சு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தானா அவனுக்கு ஏ கிளாஸ் சிறை கொடுப்பாங்கன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அடுத்து ஒரு புலல் புலல்லேருந்து திகாருக்கு மாற்றப்பட்டால் அங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி பொறுத்து இருந்து பார்க்கணும் நிச்சயமாக அவரோட கைது வந்து செல்லும்னு சொல்லிட்டாங்க உயர் உச்சநீதிமன்றமும் கைது செஞ்சு செல்லும்ட்டாங்க இப்போ வந்து இடி கஸ்டடி கொடுக்குறத பற்றி தான் வாதம் போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக கஸ்டடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து அசோக்கும் தேடப்படும் குற்றவாளியாக தேடிட்டு இருக்காங்க சார் அசோக் அவர்களையும் வந்து காணும் அவர் இருக்காங்க அப்படின்றாங்களே அது எந்தளவுக்கு சார் உண்மை அசோக் வந்து தப்பிச்சு போயிட்டாருங்கிற தகவல் தான் வருது டெல்லியில் லாபி பண்ண பார்த்தாரு சுப்ரீம் கோர்ட்லேயே ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தார் தப்பிச்சு போகிற அளவுக்கு இருக்க முடியாதுல ஏன்னா இடி வந்து அவரை வந்து விசாரணை நடத்துது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படி இருக்கும்போது தப்பிச்சு போகிற அளவுக்கு அளவுக்கு அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக விட்டாங்களா இல்லை இப்போ சம்மன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பிடிக்க முடியும் அவர் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் அவருக்கு கைது பிடிவாரண்ட் இல்லாமல் அவர் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது அவர் வந்து ஒத்துழைக்கல அதனால் கைது செய்யப்பட்டார் இன்னொன்னா வந்து அவர் இன்ஃப்ளூன்சி பர்சனாக இருந்தாலும் நிறைய வந்து அவர் ஆதாரங்கள் அழிச்சிடுவாருங்கிற அடிப்படையில் தான் அவரை ஃபர்ஸ்ட் கைது செஞ்சாங்க அசோக் அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கப்பட்டது அவர் வக்கீல் வச்சு சில விளக்கங்கள்லாம் கொடுத்து தான் சொல்கிறாங்க இப்போ நாலாவது சம்மனும் போயிடுச்சு இனிமேல் தான் அவரை வந்து அவரை வந்து கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான விசாரணைக்கு அதுக்கு தான் பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண் முன்னாடியே இருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணி இல்லீகல் டிடென்ஷன் பண்ண முடியாது அப்படி பண்ணால் உடனே மறுபடியும் ஆர்கோம் ஒன்று போட்டு அதே அந்த கைதியும் செல்லாதபடி பண்ணிடுவாங்க அதனால் அவர் டெல்லியில் தஞ்சம் மறைஞ்சிருந்ததாக சொல்லப்பட்டது இப்போ அவர் தப்பிச்சு சில கப்பல்களில் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருக்கிறாரு மாட்டாமல் இருக்கிறதுக்காக சர்வதேச நீர்நிலையில் வந்து ஒரு கப்பலில் வந்து சொகுசு கப்பலில் அங்கேயும் சந்தோஷமாக இருக்காரு அண்ணன் இங்கே சிறைக்குள்ளார சந்தோ சிறைக்குள்ளார சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு தம்பி அங்கே வந்து கப்பலில் சொகுசு வாழ்க்கை வாழ்றாருன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக எப்படி இருந்தாலும் வந்தது தான் ஆகணும் க கடல்லேயே காலத்தோட ஓட்ட முடியாது இல்லையா கரைக்கு வந்து தான் ஆகணும் அன்றைக்கு கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லை அவரை தேடுவதற்கான வேலைகள்லாம் ஈடி எடுக்க தேடிகிட்டு இருக்காங்க இப்போ தான் பாஸ்போர்ட் முடக்கிறனால தான் அவர் வெளிநாடுக்கு எங்கேயும் போகல ஸோ கப்பல் வழியில கடல் வழியாக தப்பிச்சு போக முயற்சி பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க எங்கே போனாலும் வந்து தான் ஆகணும் அவங்க என்ன நினைக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆட்சி மாறிடும் காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சி வந்துவிட்டால் இந்த வழக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு ஒரு மூணு நாலு மாதம் எப்படியாவது இழுப்போம் அப்படின்னு பார்க்கறாரு இல்லை செந்திர்பாலாஜி விடுதலை செய்யப்பட்டால் இவரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் மத்திய அரசு விட்றமா இல்லை இடியும் வந்து தொடர்ந்தவர வந்து <tuharandavaravandu>... கண்காணி இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால நிச்சயமாக அசோக் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போ இடியோடைய அந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ச்சி நடக்கிற தொடரும் ஏன்னா அவர் இடியோட ஈகோவை டச் பண்ணிட்டார் அவர் இப்போ நம்ம அண்ணன் பொன்முடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பையன் மாதிரி சரியாக போய் ஆஜராயிட்டு வந்துட்டார் ஸ்கூல் பசங்களை பிரின்சிபல் கூப்பிட்டா போயிட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி போய் முன்னாடி நின்று வந்துடுவாங்க அந்த மாதிரி இடி கூப்பிட்டதும் போய் விசாரணைக்கு ஆஜராயிட்டு வந்துட்டார் அவ்வளோ மாட்டியிருக்கு இருக்கு அவ்வளவு பணங்கள் மாட்டுச்சு ஆதாரப்பூர்வமாக எல்லாமே ரெக்கார்டோட மாட்டிக்கிச்சு அப்பையும் போயிட்டு ஆஜராகிட்டு வந்தார் அந்த சம்மன்கள் செந்தில்களுக்கு ஆஜராகி விளக்கம் கொடுத்தா அந்த வழக்கை வந்து கைதாகாமல் கொஞ்ச நாள் தடுக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இடி இடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவ்வளோ சட்ட போராட்டங்கள் மருத்துவ போராட்டங்கள்லாம் பண்ணனால இடியும் விடாப்படியாக துரத்துறாங்க யார் ஒருத்த தப்பிய முய முயற்சி பண்ணுறோன்னா அவனை தான் வந்து தேடி பிடிப்பாங்க இப்போ சம்மனுக்கு ஆஜராக இருக்காங்கிறப்ப பொன்முடி எப்போ வேணால் கூப்பிட்டு விசாரிக்கலாம் அதனால தான் அவர் கைது செய்யப்படலை அடுத்தடுத்த அமைச்சர்களுமே சம்மன்களுக்கு ஆஜராகிட்டால் தப்பிச்சிருவாங்க இல்லைன்னா கைது செய்யப்பட்டு சிறையில் அடிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ பாயிண்ட் டூ எடுத்து அடுத்த இடி ரைடு எதனா நடக்க எடுக்க சார் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதுதான் வந்து டிவிஎஸ்சி சொல்லிட்டாங்க இல்லையா எங்களுக்கு தேவை இடி வர வேண்டாம் நாங்களே பார்த்துக்கலாம் இல்லை இடி வந்து இடி வழக்கு ஒன்று இருக்குது ஹைகோர்ட் வந்து அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இடி அதில் சட்ட போராட்டம் பண்ணி விசாரிச்சு ஆகணுங்கிற ஒரு நிலமைக்கு போவாங்க ஏன்னா தூத்துக்குடியில் தமிழ்நாடு மெர்கண்டில் பேங்க்கில் கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி ரூபா வந்து ரெண்டாயிரம் நோட்டுகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ தூத்துக்குடியில் கூடிய முக்கியமான நபர் இவர் இவர் தான் இவர் மேலே ஏற்கனவே மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்குது அப்போ இந்த மணி லாண்ட்ரிங்கும் இவரோட தான் சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும் இப்போ அமைச்சராக வேறு இருக்கார் அதனால் இவரையும் விசாரிக்கணும்னு இடி தரப்பு கேட்டால் உயர்நீதிமன்றம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இந்த வழக்கை அவர் உச்சநீதிமன்றத்துக்கும் கொண்டு போய் உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவரும் இந்த லிஸ்ட்டில் இருக்காரு இந்த மாதம் கோட்டாவில் சிவசங்கரா அனிதா ராதாகிருஷ்ணன்ங்கிறது பார்ப்போம் போட்டியில் யார் முந்திராங்கிறது பொறுத்து இருந்தால் பார்ப்போம் ஆனால் ரைடு அப்படின்றது கணிச்சமானீங்க கட்டாயமாக இன்னொரு அஞ்சு மினிஸ்டர் சரி குறைஞ்சது இந்த நடைபாதை முடிவத்துக்குள்ள ஒரு அஞ்சு மினிஸ்டர் சரி ரைடு பண்ணப்பட்டு கைது செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது எங்களுடைய இந்த பல்வேறு கருத்துக்களை பயின்ற மிக்க மிக்க நன்றி நன்றி